ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலோவீன் 20 இயர்ஸ் லேட்டர் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாலோவீன் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் இருக்கு, அதுல ஒரு படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹாலோவீனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு லேடி அவங்களோட வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறாங்க. இது நடக்கிற காலத்தையும் நமக்கு காட்டிடுறாங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரியா தான் இருப்பாங்க. அவங்க வீட்டை ஓபன் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஓபன் பண்றதுக்காக வராங்க. ஆல்ரெடி வீடு ஓபன் ஆயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க லைட்டா பயப்படுறாங்க. பக்கத்து வீட்டு பசங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கதவை தட்டுறாங்க. இந்த பசங்க எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி கார்டன்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பசங்களும் மாஸ்க் போட்டு இவங்களை பயமுறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லேடி லாக் உடஞ்சிருக்கிறத பத்தி சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள பசங்களும் கூட்டு வந்துடுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த பையன் என்ன சொல்றான்னா, நம்மளே போய் அதுக்குள்ள செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. நீங்க பயப்பட்டீங்கன்னா வெளியே இருங்க, நான் மட்டும் உள்ள போறேன் அப்படின்னு சொல்றான். ஓகேன்ற மாதிரி இந்த லேடியும் அவனோட ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாங்க. இந்த பையன் மட்டும் தைரியமா உள்ள வந்துட்டு இருக்கான். என் கையில பேட் இருக்கு, யாராவது இருந்தீங்கன்னா ஒழுங்கா ஓடி போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கான். ஒரு ரூம் கதை ஓபன் பண்றான். அந்த இடத்துல நிறைய ரெக்கார்ட்லாம் அந்த லேடி வச்சிருப்பாங்க போல, எல்லாமே கலைஞ்சிருக்கு. சரி கிச்சனை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வரான். கிச்சன்லாம் நார்மலா தான் இருக்கு. இப்ப ஃப்ரிட்ஜ ஓபன் பண்றான். ரெண்டு பீர் எடுத்து பேண்ட்டுக்குள்ள சொருவிக்கிறான். இப்ப திடீர்னு இவனுக்கு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. கையில இருக்க பேட்டை வச்சு அடிக்கிறான். ஆனா யாருமே கிடையாது. இவன் தான் தேவையில்லாம பொருள்லாம் கலைச்சிடுறான். இப்ப வெளியே வந்தவன் என்ன சொல்றான், ஒரு ரூம் கலைஞ்சிருக்கு, அதே மாதிரி கிச்சனும் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா உள்ள போலான்னு சொல்றான். சரி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க. இந்த லேடியும் இப்ப தைரியமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஏதோ ஒரு நபரோட ரெக்கார்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப கில்லர் இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க அந்த இடத்துல பார்க்கும் போது கில்லர் இருக்க மாட்டான். ஆனா கதவு ஓபன்ல இருக்கு. இது பூட்டி தானே இருந்தது, அதுக்குள்ள எப்படி ஓபன் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பசங்க கிட்ட போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த பசங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பசங்களை பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த கில்லர் சடனா இவங்களுக்கு எதிராக வந்துடுறான். இவங்களும் பயந்து கீழே விழுந்துடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த லேடியோட வீட்டுல போலீஸ் செக் பண்றதுக்காக வராங்க. ஆமா லாக் உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்க்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த லேடியும் ஜன்னல் வழியா போலீஸ்க்கு கத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த கில்லர் என்ன பண்றானா, இவங்களோட கழுத்தை அறுத்து வெட்டுறான். இப்பதான் போலீஸும் பக்கத்து வீட்டுல போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கு வராங்க. அப்பதான் இந்த லேடி இறந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பசங்க வீட்டுல இருக்க கார் எடுத்துட்டு கில்லரும் கூலா அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப பொறுமையே விடியிறது நமக்கு காட்டுறாங்க. போலீஸ்ல முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க. யார் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. மைக்கேல் மேயர்ஸ் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் பண்ற மாதிரியே தான் இந்த கொலையும் இருக்கு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆனா அந்த மைக்கேல் மேயர்ஸ் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டானே அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றாரு. சார் இறந்து போயிட்டாலும் அவனோட பாடி கிடைக்கல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள கில்லர் பூந்திருக்கான் போல ஒரு போட்டோவை போட்டு கத்தியால குத்திட்டு இருக்கான். இது எல்லாமே ஒருத்தங்களுக்கு கனவா வந்திருக்கும். அவங்களும் கனவுல இருந்து முழிக்கிறாங்க. இப்ப அவங்களோட பையன் அந்த இடத்துக்கு வந்து சமாதானம் பத்துறாரு. பையன் பேரு ஜான் அப்படின்றது, அம்மாவோட பேரு டேட் அப்படின்றது. அம்மாக்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவு வரும் போல இவன மாத்திரை எடுக்கிறதுக்காக வரான். ஏகப்பட்ட மாத்திரை அம்மா போடுறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்டிங் ஸ்கூல் தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல தான் இவங்களும் தங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தான் ஆலவீனா இருக்கும். அதாவது முதல் சம்பவம் நடந்து ரெண்டு நாள் கழிச்சு நடக்கிறது தான் நமக்கு காட்டுறாங்க. இந்த பையன் என்ன சொல்றான், அம்மா இன்னைக்கு தான் எனக்கு 17 வயசு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பசங்களாம் டூருக்கு போக போறாங்கல்ல, நானும் போக போறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மத்த சமயமே உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன், இன்னைக்கு ஹாலோவீன் வேற, கண்டிப்பா போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இவனும் எவ்வளவோ பேசி பாக்குறான். ஆனா அம்மா கடைசி வரைக்கும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த ஸ்கூல்ல ரொம்ப கம்மி பசங்க தான் படிப்பாங்க. ஜானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க கூட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அம்மா கேரக்டரை இதுக்கப்புறம் நான் ஈரின்னு சொல்றேன். ஈரின் ஜன்னல பாக்குறாங்க. அப்ப மாஸ்க் போட்டு யாரோ ஒருத்தன் தெரியறான். அடிக்கடி கற்பனையில இவங்களுக்கு இந்த உருவம் தெரியும் போல. இப்ப மாலி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க அப்பாவும் டூருக்கு போக வேணாம்னு சொல்லிடுறாரு. இப்ப ஜானை இவங்களை வந்து கட்டிப்பிடிக்கிறாரு. ஏன்னா இவங்க தான் லவ்வரா இருப்பாங்க. ஜானுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னால, பையனோட பேரு சார்லி அப்படின்றது, அதே மாதிரி பொண்ணு பேரு சாரா அப்படின்றது. அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹைவேஸ் ரோட்டை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒரு கார் வேகமா வருது. பையனுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் அம்மா கூப்பிட்டு வராங்க. நடுவில் நடுவில் அவங்க ரெஸ்ட் ரூம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரெஸ்ட் ரூம்க்கு தான் கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி வேற ஒரு கார் இருக்கு. இதுதான் கில்லர் வந்த காரா இருக்கும். அம்மாவும் பையனை ஒரு ரெஸ்ட் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. நம்மளும் பக்கத்து ரெஸ்ட் ரூம்ல உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துறாங்க. இந்த டிஷ்யூஸ் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அடி வழியா அவனுக்கு தந்துடுறாங்க. பேக்கையும் கீழே வைக்கிறாங்க. சடனா அந்த பேக்கை யாரும் எடுக்கிறாங்க. இவங்களும் பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. கதவை லைட்டா ஓபன் பண்ணி யாருன்றதை கவனிக்கிறாங்க. மாஸ்க் போட்டு ஒரு நபர் தான் அங்கிருந்து வேகமா நடந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓரளவுக்கு நிம்மதி ஆகுறாங்க. இப்ப பையன் திடீர்னு கத்துறான். இவங்களும் பயப்படுறாங்க. வேகமா கதை ஓபன் பண்றாங்க. அம்மா ஸ்பைடர் அப்படின்ற மாதிரி தான் அவன் கத்திருப்பான். இவங்களும் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
ஈரினா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் நீங்க டூருக்கு போக போறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பசங்க எல்லாருமே ஓகேன்ற மாதிரி கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. மாலியும் ஜானும் டூருக்கு போகல, அதனால அவங்க ஃப்ரெண்டும் டூருக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு இதே இடத்துல நம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சார்லி சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. இப்ப ஈரினும் வில் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இது விஷயமா பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆபீஸ் ரூம் கிட்ட தான் வந்திருக்காங்க. ஆபீஸ்க்கு வெளியே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அந்த லேடியும் சில வேலையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன், வில் கூட எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே வேகமா இவங்களோட ரூம் வந்துட்டாங்க. சடனா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வில் அப்படிங்கற நபர் கூட இவங்க அஃபேர்ல இருந்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப வேணா நம்ம ஆஃப்டர்நூன் வெளிய வச்சு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஈரின் சொல்றாங்க. இப்ப வில்லும் ஓகேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது மட்டும் பிரின்சிபல் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்னு கிளம்புறாரு. இந்த ஸ்கூலோட செக்யூரிட்டியை நமக்கு காட்டுறாங்க. இவரும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்து கதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதை பத்தி அடிக்கடி போன்ல இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பயும் அப்படிதான் ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஜான் அவரோட ஃப்ரெண்டு சார்லியும் வராங்க. நாங்க வெளியே போனோம் சொல்றாங்க. ஏற்கனவே உன்னை வெளியே விட்டு உன்னோட அம்மா கிட்ட பல வாட்டி மாட்டிக்கிட்டேன், விடவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் வராது, நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி செக்யூரிட்டியும் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு, அப்பதான் கதவு திறக்குது. இவங்க ரெண்டு பேருமே வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் நம்ம ஈரினை காட்டுறாங்க. இவங்களும் வெளியே வில்ல மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. பசங்களாம் ஆலவின ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஆலவின் டே நினைச்சாலே பயமா இருக்கு, இவங்களும் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. இப்ப வில்லும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. வில்லும் இவங்களும் ரெண்டு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றது வில்லுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா வில்லு கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எப்பதான் என்கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. சீக்கிரமா ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் வில்லு கிளம்பி போயிடுறாரு. இவங்களும் நிறைய சரக்குலாம் பதட்டத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பீர் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப சார்லியும் பீர் வாங்கிட்டேன் அப்படின்னு வரான். இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. கரெக்டா எதிர ஈரின் வந்துடுறாங்க. ஈரினை பார்த்தோம்னா ஜானும் பயப்பட ஆரம்பிக்கிறான். இவங்க சார்லியை கொஞ்சம் தள்ளி போக சொல்லிடுறாங்க. ஜான போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. சாதாரண நாளே நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, இன்னைக்கு என்ன நாள் தெரியும்ல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இந்த வாட்டி பையனும் பதிலுக்கு கோவப்பட்டு அம்மாவை போட்டு திட்டிடுறான். இவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா போயிருது. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப மூணு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல வராங்க. இவங்க காரை வேற ஒரு கார் ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டாங்க. இந்த கார்ல கில்லர் தான் இருக்கான். ஆக்சுவலா அம்மா பையன் வந்த கார் தான் இது. அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு காரை எடுத்துட்டு வந்திருக்கான்னு நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் வெளியே போனதுக்கு செக்யூரிட்டி தானே காரணம். ஈரினும் செக்யூரிட்டியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டியும் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப மாலிய நமக்கு காட்டுறாங்க. இதே ஸ்கூல்ல கிச்சன் செட்டப்லாம் இருக்கும், அந்த இடத்துல தான் ஏதோ சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் லிப்ட் மூலியமா பொருட்கள்லாம் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் வருது. என்னன்னு இவங்க பாக்குறாங்க, ஒரு பேப்பர் தான் இருக்கு. நம்ம ஜான் தான் பேப்பர் அனுப்பியிருக்காரு. இந்த இடத்துக்கு வாண்ட மாதிரி ஒரு லொகேஷனை மென்ஷன் பண்ணிருக்காரு. இவங்கள மேப் மாதிரி இருக்கிறது மூலியமா அந்த லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்காக பக்கவா அந்த இடத்த டெக்கரேட் பண்ணிருக்காரு. எல்லா பசங்களும் டூருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம நாலு பேருமே இங்கே வச்சுதான் ஜாலியா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற மோலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களுக்கு இன்னும் சில கிளாஸஸ்லாம் இருக்கும், கிளாஸஸ் கவனிக்கிறதுக்காக இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிளாஸ் எல்லாம் பெருசா கவனிக்க மாட்டாங்க, சிக்னல்ல பேசிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எதர்ச்சியா இவங்க வெளிகேட்டை பார்க்கும் போது அங்க கில்லர் இருக்க மாதிரி இருக்கு. யாரு கில்லர் மாஸ்க் போட்டிருக்கா அப்படின்னு மோலி ஷாக் ஆகுறாங்க. ஆனா வேற யாராவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஈரினும் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிடறாங்க. எல்லா பசங்களுமே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது பையனை மட்டும் கூப்பிடுறாங்க. பையனும் பக்கத்துல வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. நீ டூருக்கு போன ஆசைப்பட்டல, நீ டூருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க, நீங்க கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் கன்ஃபார்மா தான் சொல்றேன், சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பசங்க எல்லாருமே ஸ்கூல் பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. ரெண்டு மூணு பஸ்ல எல்லாருமே சேர்ந்து அங்க இருந்து கிளம்புறத காட்டுறாங்க. பையனை வழி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் வெளியே ஓடி வராங்க. அதுக்குள்ள எல்லா பஸ்ஸுமே அங்க இருந்து கிளம்பி போயிருது. சே கிளம்பி போயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்கூலுக்கு ஹாலிடே தான் வரப்போது, கொஞ்ச நாள் கழிச்சுதான் இவங்க மீட் பண்ணிக்க போறாங்க. ஹாப்பி ஆலவின் மேடம்னு சொல்றாங்க. ஹாப்பி ஆலவின் அப்படின்ற மாதிரி இவங்களும் பதிலுக்கு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களோட ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்கூல் பசங்களோட பஸ் கிளம்பி போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பஸ் ஒரு இடத்தை கிராஸ் பண்ணுது, அந்த இடத்துல தான் கில்லரோட கார் இருக்கு. இப்ப கில்லர் இந்த பக்கமா டிராவல் பண்ணி வர ஆரம்பிக்கிறான். இப்ப நமக்கு செக்யூரிட்டியை காட்டுறாங்க. அவரும் ஒய்ஃப் கூட கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கேட்டு கிட்டே ஏதோ சவுண்ட் கேக்குது. இவரும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராது. வண்டி தான் நின்னுட்டு இருக்கு. யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு, பதிலே வர மாட்டேங்குது. இவர் வெளியே வந்து வண்டியை கவனிக்கும் போது உள்ள யாருமே இருக்க மாதிரி தெரியல, என்ன யாருமே காணோம் அப்படின்னு கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவருக்கு பின்னாடி கிராஸ் பண்ணி உள்ள போயிடுறான். என்னடா வண்டி மட்டும் இருக்கு, யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஈரின் கிட்ட தகவலை சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ண வர்றாரு. பார்த்தா கால் போக மாட்டேங்குது, பின்னாடி தான் கில்லர் இருக்கான், கால் அவன் தான் கட் பண்ணி விட்டுருக்கான். என்ன கால் போல அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஈரினும் அவங்களோட ஆபீஸ் ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபீஸ் ரூமுக்கு பக்கத்திலே தான் வீடு இருக்கும். வீட்டை நோக்கி தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கில்லர் நடந்து வர மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு அடிக்கடி இப்படி தெரியும்ல, அதனால
இவங்களும் கண்ணெல்லாம் நல்லா மூடிட்டு திறந்து பாக்குறாங்க. திரும்பி அவன் நடந்து வர மாதிரி தெரிஞ்சு இவங்களும் பயத்துல இருக்காங்க. சடனா பக்கத்துல வரது யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லு தான். இன்னைக்கு நீ மட்டும் தானே தனியா இருக்க போற, அதனால நானும் உன் கூடயே ஸ்டே பண்றேன், என்னோட ஆபீஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு, வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சரக்கெல்லாம் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆலவின் அன்னைக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நினைச்சுதான் இவங்க அடிக்கடி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. இப்பதான் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது, கதவை திறக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வில்லு தான் வந்திருக்காரு. ஈரின் அவங்க பையன் டூருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பையன் டூருக்கு போயிருக்க மாட்டாரு. இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அப்படி என்ஜாய் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் வரும்போது உன்னை பத்தி சொல்றதா நீ சொன்னல, இதை விட சரியான நேரம் வரும்னு எனக்கு தோணல, சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் லைட்டா சோகமா மாறுறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லௌரின் ஒரு தங்கச்சி இருந்தா, அன்னைக்குதான் அவளுக்கு 17th birthday வந்தது, அதே சமயம் அன்னைக்குதான் ஆலவினும், எனக்கு மைக்கேல்னு ஒரு அண்ணன் இருந்தான், அந்த மைக்கேலுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கத்திய வச்சு சொந்த தங்கச்சியே கொல்ல துணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நீ மைக்கேல் மேஸ பத்தி சொல்றியா அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. உன் தங்கச்சி இறந்து போனதை நினைச்சுதான் நீ கவலைப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு. தங்கச்சி சாகல, அந்த தங்கச்சியே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. டேட் அப்படின்னு என்னோட பேரை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என் அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் ரொம்ப தள்ளி வந்துட்டேன், என்னோட அண்ணன் மைக்கேல் இறந்து போயிட்டதா போலீஸ் எல்லாம் சொல்றாங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவானான்னு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் நடக்காது அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. ஒவ்வொரு ஆலவின் வரும்போதும் எனக்கு பயமா தான் இருக்கும், இந்த ஆலவின் அவன் வந்துருவானா, இந்த ஆலவின் அவன் வந்துருவானான்னு பயந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் பையனோட காடை பாக்குறாங்க. பையனுக்கு இன்னைக்குதான் 17 வயசு ஆகப்போது. இதை பார்த்தோன்னா இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. நமக்கு 17 வயசுல ஆபத்து வந்த மாதிரி பையனுக்கும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. டூருக்கு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்க போனுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்கேயே லைன் கட்டா இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் வேகமா ரூம்க்கு வந்து கண்ணெல்லாம் எடுத்துறாங்க. என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கதவை திறந்தோன்னு யாரோ வராங்க, இவங்க ஷூட் பண்ற மாதிரியே வந்துடுறாங்க. ஆனா செக்யூரிட்டி தான் வந்திருக்காரு. எல்லா போனோட லைனையும் யாரோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன எதுன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் பாக்குறதுக்கு கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாரவா காட்டுறாங்க. சாரவா அவங்க பாய் ஃப்ரெண்டு சார்லி எங்கன்ற மாதிரி தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சடனா சார்லியை உங்களை பயம்புத்தணும் அப்படின்னு பின்னாடி வழியா வந்து பயம்புத்திடுறாரு. இவங்களும் நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொருள் எடுக்கணும், கிச்சனுக்கு போய் எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. கிச்சனுக்கு 2 வழியில போலாம், இவர் லிப்ட் வழியாவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி லிப்ட் மூலியமா கிச்சன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க சொன்ன பொருளை தேடுறாரு, கண்டுபிடிச்சிடுறாரு. எடுத்துட்டு போலாம் நினைக்கும் போது தெரியாம சிங்க்ல தவற விட்டுறாரு. சிங்கோட ஓட்டக்குள்ள விழுந்துருது. இவரும் கஷ்டப்பட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா கில்லர் இந்த இடத்துல நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு வழியா சார்லியும் அந்த பொருளை எடுத்துறாரு. நடக்கலாம்னு பார்த்தா கில்லர் மறைச்ச மாதிரி நிக்கிறான். இவர் ஒரு நிமிஷம் செம்மையா பயந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஜான், நீ தானே விளையாடுறதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாரு. கில்லரும் அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மேல சாரா நிக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. சாராவும் என்ன இன்னும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் லிப்ட் வருது. லிப்ட்ல பார்த்தா இவரோட பாடி தான் வருது. இவங்களும் பயத்துல கத்துறாங்க. இப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கில்லர் வந்துடுறான். இவங்களும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக லிப்ட்லயே போலாம் அப்படின்ற மாதிரி பாடி கூட உட்காந்து கீழே இறங்க பாக்குறாங்க. கில்லரும் லிப்டோட கயர் இருக்கு பாத்தீங்களா, அதை கட் பண்ணி விட்டுறான். இவங்க முழுசா இறங்குறதுக்குள்ள லிப்ட் வேகமா கீழே இறங்கினதுனால கால் அடிபட்டுறோம். சாராவும் கஷ்டப்பட்டு நொண்டி நொண்டி தான் போயிட்டு இருக்காங்க. கில்லர் சாதாரணமா கீழே இறங்கி வந்துடுறான். அங்க வச்சே இவங்களோட கதையை முடிச்சிடறான். இவங்க போய் ரொம்ப நேரம் ஆனதுனால இப்ப ஜானும் மோலியும் தேடி வந்துடுறாங்க. இப்பதான் கீழே ரத்தமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. விளையாடுறதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இவங்க 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல சாராவோட பாடி தொங்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் பயந்துகிட்டே அந்த பாடியை பாக்குறாங்க. அப்ப கில்லர் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். கில்லரை பார்த்தோன்னா இவங்க 2 பேருமே தப்பிக்கணும்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும் போது கில்லரால ஜானுக்கு லைட்டா அடிபட்டுது. அதை மீறியும் வேகமா இவங்களை கூப்பிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்ப கதவை தட்டாரு. அம்மா கதை ஓபன் பண்ணி இவங்களை உள்ள வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கில்லரும் இவங்களை வந்து முறைச்சு பாக்குறான். இவங்களும் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா பசங்களை ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுறாங்க. நான் சொல்ற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப வேகமா வேற ஒரு கதவை திறந்து வில்ல வெளியே போக சொல்றாங்க. வில்ல என்ன சொல்றாருன்னா உன்னை விட்டு நான் எப்படி போவேன், என்னாலும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றாரு. இப்ப யாரோ வர மாதிரி தெரியுது. வில்ல இவங்க கையில இருக்க கண்ணை புடுங்கி சடனா அந்த இடத்துல ஷூட் பண்ணிடுறாரு. பிளாக் டிரஸ் போட்டவன் தான் விழுந்து கிடக்குறான். இவங்களும் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப பொறுமையா பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அப்பதான் இவங்க செக்யூரிட்டியை தெரியாம ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அவனோட நெத்தில காயம் பட்டிருக்கு, என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த செக்யூரிட்டி வந்த வழியாவே கில்லர் வந்துடுறாரு. சடனா கத்திய வச்சு வில்ல குத்தி தூக்கி நிறுத்துறாரு. இதை பாக்குற ஈரினும் பயத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் 2 பசங்களை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அங்கிருந்து வெளியே வர வச்சிருக்காங்க. இப்ப வேற ஒரு வழியா இவங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா இவங்க வாசல் கிட்ட வந்துடுறாங்க. வாசலை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டன் பிரஸ் பண்ணோம் பாத்தீங்களா, இவங்களும் காரை விட்டு இறங்கி வேகமா அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுறாங்க.
கதவும் திறந்துருது. இவங்க கார்ல ஏறுறதுக்காக வராங்க, ஆனா இவங்க மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்க ரெண்டு பேர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அம்மா நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி பையன் கூப்பிடுறாரு. நீ போ, நான் சொல்றேன்ல, நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பசங்களும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்துறாங்க. அந்த கில்லரோட கதையை இன்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கில்லர் வந்துட்டு இருக்கும் போது இவங்களும் வேகமா டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. சமயம் கிடைக்கும் போது அவனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவனோட காலை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவனோட காலு காணாம போயிருது. எங்க போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே மேல நமக்கு காட்டுறாங்க, இவங்க இருக்க டேபிளுக்கு மேலதான் அவன் இருக்கான். சடனா கீழ இருக்க இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இவங்களும் பதிலுக்கு அவங்க கூட சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரனுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும்ல. இவனை ஒரு இடத்துக்கு வர வச்சு கரெக்டா கத்தியால குத்தி தள்ளி விட்டுறாங்க. இவன் மேல இருந்து கீழே விழுந்துடுறான். பொத்துன்னு ஒரு டேபிள் உடஞ்சிருது. இவங்களும் பொறுமையா கீழே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி வந்துடுறாங்க. அவங்க கிட்ட சுத்தமா அசைவு இல்ல. இருந்தாலும் இப்படியே விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. வேகமா ஒரு கத்தி எடுத்து இன்னும் நாலு குத்து குத்துறாங்க. போது மேடம், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டியும் கண்ட்ரோல் பண்றாரு. செக்யூரிட்டி அதுல இறந்து போயிருக்க மாட்டாரு. இப்ப போலீஸ்க்கெல்லாம் தகவல பாஸ் பண்ணனால போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. செக்யூரிட்டியும் ஒரு சூப்பர் கதை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. போலீஸும் கில்லரோட பாடியை ஒரு பேக்ல போட்டு லாக் பண்ணிடுறாங்க. நாங்க எடுத்துட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு போறாங்க. இந்த வாட்டி போலீஸ நம்ப கூடாது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. போலீஸ் ஒருத்தரோட கண்ணை புடுங்கி போலீஸ் எல்லாரையும் மிரட்டுறாங்க. அந்த வண்டியை இவங்க எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வண்டியை ஏதாவது மலையில இருந்து தள்ளி விட்டுணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. செம்ம வேகமா இந்த வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பேக் லைட்டா ஓபன் ஆவறத நமக்கு காட்டுறாங்க. உள்ள கில்லர் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். இது ஈரின்க்கும் நல்லா தெரியுது. வேகமா வந்துட்டு இருக்க ஈரின் சடன் பிரேக் போடுறாங்க. இப்ப வெளியே வந்த கில்லர் பறந்து போய் வெளியே விழுறான். அசைவே இல்லாத மாதிரி தான் விழுந்து கிடக்குறான். இவங்களும் கவனிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அண்டர்டேக்கர் மாதிரி முழிக்கிறான். இவங்க மிரண்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வண்டியை பின்னாடி எடுக்கிறாங்க. வேகமா அவனை அடிச்சு தூக்குறதுக்காக வராங்க. அவனும் பள்ளி மாதிரி இந்த வண்டியில அட்டாச் ஆயிருக்கான். அவன் மறைச்சதுனால இவங்க பள்ளத்தை கவனிக்க மாட்டாங்க. இப்ப வண்டி மலை மேல இருந்து கீழே விழுது. இவங்களுக்கு பெருசா அடிலாம் பண்ணல. இவங்களும் வண்டியை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவன் எங்கன்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. மலை மேல இருந்து கீழே விழுந்தது பாத்தீங்களா, ஒரு மரக்கிளையில நல்லா லாக் ஆயிருப்பான். ஒரு பெரிய கட்டை அவனோட வயித்துல ஆழமா இறங்கிருக்கு. வழியெல்லாம் பயங்கரமா துடிக்கிறான். இவங்களை நோக்குன மாதிரி கையை நீட்டிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க கையை அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா டச் பண்றதுக்குள்ள இவங்க ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அவன் கழுத்தையே ஒரு போடு போடுறாங்க. இப்ப தலை துண்டா போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவன் திரும்பி வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிம்மதி ஆகுறாங்க. இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.